அனாயாசம் மன அழுத்தம் கவலைகள் எல்லாம் தவிர்க்கணும், சோர்வை தவிர்க்கணும், அதிகப்படியான சிந்தனையை தவிர்க்கணும், மன அழுத்தத்தை தவிர்க்கணும், கவலைகள் எல்லாம் தவிர்க்கணும். இதெல்லாம் சேர்ந்தது அனாயாசம் குணம். அடுத்து பிரசாந்தா சாந்தாங்கிற குணம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் அமைதி. அமைதியா இருக்கணும், மனச ரிலாக்ஸா வச்சுக்கணும், எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கண்ணி தளபடா கொதிக்கிற மாதிரி இருக்காது. எல்லாத்தையும் சில பெரிய கடல் இருக்கு, பெரிய ஆறு இருக்கு, நடுவுல ஆழமான பகுதி இருக்கு, ஏதோ தூக்கி போட்டோம்னா அது எழுந்துக்குதா, அதுபாட்டுக்குள்ள போயிருக்கும். அப்படிதான் எதை போட்டாலும் உள்ள அதே அமைப்பே அசையாம இருக்கிறதுக்கு நம்ம பழகும். அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லதா இருக்கும், நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு நம்ம உதவியா இருக்கும். ஆக்கப்பூர்வமான செயல்களை ஈடுபடணும், அப்ப நம்மளுக்கு சாந்தி கிடையாது. நம்மளை நம்ம உற்சாகமா வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கணும்னா பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளால முடிஞ்சதை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, சரீர ரீதியா செய்யற மாதிரி. நிறைய பணம் உடையவங்க பணத்தால எல்லாரும் செய்யறாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும் பாக்கணும். நம்மளால முடிஞ்சதை நாலு பேருக்கு செய்யணும், அவ்வளவுதான். ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது ஒரு ஒரு மனிதர் போய் ஒரு சன்னியாசி நடத்த கேட்டாங்க, சுவாமி நிம்மதியா வாங்கணும் வழி சொல்லுங்களேன், எப்படி இருந்தேன் நான் சந்தோஷமா வச்சுக்கிட்டேன், எப்ப பார்த்தாலும் கவலையாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சொன்னாங்களாம் அவரு சன்னியாசி சொன்னாங்க, தினமும் யாரும் ஒரு உதவி செய்யறதுன்னு ஒரு வாழ்க்கையில ஒரு சங்கல்பம் பண்ணிக்கும், அவ்வளவுதான். போக்கு போயிட்டு வா, இதுதான் உனக்கு மறந்துட்டாங்க. ரொம்ப காலம் கடந்து மறுபடியும் அந்த சன்னியாசி சந்திக்கும் போது சாஸ்திராமும் அவங்க நமஸ்காரம் பண்ணாங்க, எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எந்த நேரம் நான் உதவி செஞ்சுட்டேன், எனக்கு அதுவே நல்லா இருக்கேன். அவங்க பின்னு